பிஸ்னஸ் சிலை பற்றிய தகவலுக்கு ஹீல்ஸ் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வழியை உங்களை வந்தடையும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஹீல்ஸ் ரேடியோ பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு ஹில் பிஸ்னஸ் சிலை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஹீல்ஸ் ரேடியோ சேனலுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க, அதனால் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் மத்தூரை தாண்டி கிருஷ்ணகிரி ரீச் ஆக போகுது. மேக்ஸிமம் இன்றைக்கி அல்லது நாளைக்கு கிருஷ்ணகிரி பைபாஸ் ரீச் ஆயிரும். ரீச் ஆனாலுமே இதில் ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோல்கேட்டுங்க. கிருஷ்ணகிரி டோல்கேட் ஃபஸ்ட் டோல்கேட்டு இது ரீச் ஆகிறதா பெரிய கஷ்டமே. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6-7 ரேக் இருக்குது. 7 ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ரேக் சம்திங் எடுத்தால் தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் உள்ளே போய் என்டர் ஆகி போய் ஒசூர் ரோடு ஒசூர் டு பெங்களூர் போக முடியும். ஆனால் அது எடுக்கிறதுக்கு ஜென்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குறாங்களா இல்லையானு சரியாக தெரியல. கொடுத்தாலும் டோல்கேட்டுக்கு பர்மிஷன் வாங்கணும், ஜென்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணும். இன்னும் அதாவது பார்த்தீங்கன்னா அதை பற்றி என்ன கொடுப்பாங்கன்னு சரியாக தெரியல. கட்டாயம் உங்களுக்கு இதை பற்றி வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட்டை இடித்து ஒரு ஜென்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ் வாங்கி இடித்து சிலைக்கு கொண்டு போகிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தான். கட்டாயம் யாராக இருந்தாலும் இதை பற்றி கட்டாயம் தெரிஞ்சு உங்களுக்கு போடுறேன். யாராக இருந்தாலும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றிங்க. நம்ம ஹீல் ஸ்டேடர் சேனலுக்கு ஆதரவு கொடுத்தது என்னோடய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பிஸ்னஸில் பெங்களூர் போய் சேர்ந்தாலுமே உங்களுக்கு இன்னும் எதிர்பார்க்க முடியாத நல்ல நல்ல வீடியோ இருக்குது. கட்டாயம் நல்ல நல்ல வீடியோ போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே நம்ம போடுற வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே தேங்க்ஸ்.